கோபி வர மாட்டேன்னு 65 போகுது. ஓகே, நம்ம போட்டி தான் சாப்பிட்றோமான்ற ஒரு சந்தேகத்துக்கு வர மாதிரி இருக்கு. பட் டேஸ்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது. வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன ஒரு வித்தியாசமான வீடியோன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டி தேர்ன்ற ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டோம். அதுக்கப்புறம் பல வீடியோஸ் வந்தாச்சு அவர்கிட்டருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து புதுசாக ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. பிரியாணி ப்ளஸ் பலதரப்பட்ட நம்ம சைட் டிஷ்ஷஸ்லாம் வாங்கியிருக்கோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். வீடியோ பண்ணியிருந்தாலும் அங்கே வந்து நம்ம வந்து சைட் டிஷ் தான் சாப்பிட்ருக்கோம். பட் இங்கே காம்போ ஆஃபரில் புதுசாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம காம்போ ஆஃபரையும் பார்க்க போகிறோம், ப்ளஸ் பிரியாணி பார்க்க போகிறோம், ப்ளஸ் சைட் டிஷ்ஷஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து காம்போஸ். காம்போஸ்னால் என்னென்னா, சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வாங்கியிருக்கோம், நமக்கு ஒன்று பத்தாது. ஆனால் ரெண்டு வாங்கியிருக்கோம், ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். இந்த சிக்கன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் 65 ரெண்டு பீசஸ் போட்டு தராங்க. இது வந்து பிரியாணி காம்போ. ப்ளஸ் வந்து நம்ம சைட் டிஷ்ஷஸ்லாம் பார்ப்போம். சைட் டிஷ்ஷஸ்லாம் என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, மீல்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மீல்ஸ் வாங்கிருக்கோம். மீல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குழம்பு கொடுக்குறாங்க, ஒரு கறி குழம்பு தராங்க, ஒரு ரசம், ஒரு கூட்டு பொரியல். இதுதான் மீல்ஸ். காய்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பிரியாணியோட காம்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி காம்போ வந்து 200 ரூபீஸ். இதுக்கு 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வர்த்தா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். ரெண்டு காம்போ நம்ம வாங்கல, ஒரு காம்போ தான் வாங்கியிருக்கோம். இன்னொரு பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அது 150 சார்ஜ் வருது. அது வந்து நார்மல் தான், பிரெட் அல்வா ப்ளஸ் வந்து ஆனியன் ரைத்தா அசோன்சோ இதுதான். பட் வந்து இந்த காம்போன்றதுல பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 எக்ஸஸாக வரதுனால, ஒரு ரெண்டு பீஸ் வரதுனால 50 ரூபீஸ் ஜாஸ்தியாக வருது. மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதோட வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு ப்ளஸ் ரசம் அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் கூட்டு பொரியல் ஒன்று வருது. அது 80 ரூபீஸ் சார்ஜ். லிமிடெட் மீல்ஸ் தான் இது அவங்க ஹோட்டலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷஸ்லாம் வாங்கியிருக்கும் போது ஒரு அது சைட் டிஷ்ஷன் ஒன்று மனசு சிரிப்பு வருது, முகத்தில் சிரிப்பு வருது. போட்டி வஞ்சரம் ஃப்ரை வாங்கியிருக்கோம், ப்ரான் ஃப்ரை, அப்புறம் கேரளா சிக்கன், அப்புறம் ஆந்திரா சிக்கன், அப்புறம் கோபி 65. கோபி 65 நம்ம கேட்கல, பட் வந்து அவங்க வந்து நல்லா இருக்கவங்கன்றதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க கோபி 65. அப்புறம் பரோட்டா, மெயினான ஐட்டம் பரோட்டா வாங்கியிருக்கோம். சூடாக ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு நம்ம காமிக்கிறது தான் நல்லது. வாங்க உள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பரோட்டாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா சைட் டிஷ்ஷும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பரோட்டா வந்து ஆறிடக்கூடாது, நல்ல பரோட்டாலும் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ரெண்டு பரோட்டா நம்ம வாங்கியிருக்கோம், சூடாக இல்லை இப்போ ஆறி போச்சு. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா. கேரளா சிக்கன் கார்னிஷிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. கார்னிஷிங் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. கேரளா சிக்கன் ஓகே. இது பார்த்தீங்கன்னா போட்டி பார்த்தீங்கன்னா எற ப்ளஸ் வஞ்சரம் ஃபிஷ். வஞ்சரம் ஃபிஷ் ஏன் தனியாக விடுவாங்க, நம்ம தூக்கி மொத்தமாக தூக்கி வச்சிடலாம். இந்த சைட் டிஷ்ஷஸ் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஈடுபடலை. என்னென்னா பார்த்தீங்கன்னா கோபி 65 இருந்தாலும் ஒரு விஸ்டேன் வந்ததுனால நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேம் சிக்கன் பிரியாணி தான், ஆனாலும் ஒன்று மட்டும் டேஸ்ட் பண்ணால் போதும். இதோட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு டோட்டலாக கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரெட் அல்வா, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா. இது பார்த்தீங்கன்னா ரைஸு. பீட்ரூட் பொரியல், ஒரு கூட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லெட் ஸ்டார்ட். ஓகேங்களா, எல்லாமே வந்து ஓப்பனிங் செரமனி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். பரோட்டா ரொம்ப வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அதே பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆறி போனாலும் சாஃப்டாக இருக்குது. இதோடு நம்ம இதை ட்ரை பண்ணுறது, பரோட்டா எடுத்துகிட்டோம். இதோட வந்து கேரளா சிக்கன் நம்ம ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். அதோட கிரேவியை வந்து ட்ரை பண்ண போகிறோம்.
கேரளா சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. தேங்காய் அரிசி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்போயே ஆகணும். இதோடு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா ப்ளஸ் ஏகப்பட்ட ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சதுனால வந்து டேஸ்ட்டு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆஹா, இது பார்த்தீங்கன்னா இதோட வந்து ஆந்திரா சிக்கன் எடுத்துருவோம். ஆந்திரா சிக்கன் கலரே வந்து சும்மா கும்முன்னு இருக்குது. கலரு நல்லாவே இருக்கு. ஆனால் ஆந்திரா சிக்கனும் செம்ம ஸ்பைஸியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அந்தளவுக்கு இல்லை, மாடரேட் ஸ்பைஸியாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க, நல்லாவே இருக்குது. டேஸ்ட் வந்து சும்மா சூப்பராகவே இருக்குது. சூப் பண்ண தான் வந்து டேஸ்ட் நமக்கு தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டி, இப்படியே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு முடிச்சிடும் போல். பட் பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரைஸில் இறங்கலாம். போட்டி எப்படி இருக்குன்றது தனியாக நான் சாப்பிட்டு சொல்கிறேன். பரோட்டாவில் சாப்பிடும்போது அது டேஸ்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கியிருக்கோம் காம்போ. இதோட பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வரல, கிரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக தான் இருக்குது. நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்கே மசாலா வந்து ஒரு இடத்த தேங்கி அந்த மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. நல்ல கிரெயின்ஸ் நல்லா லென்த்தாக இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். பிரியாணி ரேட்டிங் கண்டிப்பாக நான் தருவேன். எப்போவுமே எந்த பிரியாணிக்கும் நான் ரேட்டிங் தருவேன். இதோட பிரியாணி ரேட்டிங் வந்து இதுதான். ஸ்மெல் அந்தளவுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட் ஓகே, மாடரேட்டு நல்லாவே இருக்குது. இதோட வந்து பீசஸ் போயிடலாம். பீசஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு, மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு, உள்ள சாப்பிடும்போது தெரியுது. பிரியாணியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்டாக நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஸ்டைல் வந்து மொட்டையோட சாப்பிட்றது. முட்டோட சாமான் நல்லாயிருக்கு. இந்த பிரியாணி காம்போட பார்த்தீங்கன்னா ஆனியன் கொடுத்துருக்காங்க, ஆனியனும் டேஸ்ட் பண்ணிடலாம். தயிர் நல்லாவே இருக்குது, நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ஆனியன்ஸ் வந்து நம்ம வந்து அந்த மெல்லும் போது பார்த்திங்கன்னா நல்லா கருக்கு நறுக்கு நறுக்கு நல்லாவே இருக்குது. காம்போட வந்த சிக்கன் 65 நம்ம கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி காம்போக்கும் பிரியாணிக்கு என்ன வித்தியாசம், 50 ரூபீஸ் வித்தியாசம். பிரியாணி காம்போனு சிக்கன் 65 வச்சிருக்கீங்க, 2 பீஸ் தான் வச்சிருக்கீங்க, இன்னொரு ஒன் ஆர் டூ பீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பிரியாணி காம்போவில் நல்லாவே இருக்குது, என்னென்னா ஆறிடுச்சு வேற ஒன்றுமே இல்லை. சூடாக சாப்பிட்டிங்கன்னா இந்த பீஸ் வந்து நல்லாவே இருக்கும். நல்லா ஹெவியாக மாவுலாம் யூஸ் பண்ணல, கொஞ்சம் நல்லா டார்க் கலராகவே இருக்குது. பட் வந்து மாவு வந்து யூஸ் பண்ணல, அதனால் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா, ஆல் டைம் மை ஃபேவரெட்டு பிரெட் அல்வா. ஆஹா, பிரெட் அல்வா சூப்பர், பிரியாணி டேஸ்ட்டே அடிச்சிச்சு. பிரெட் அல்வா அவ்வளோ நல்லா இருக்குது, அந்த காரம் எல்லாமே அடங்கிடுச்சு. அது சாப்பிட்டோன்னே காரம் கீரை அடங்கிடுச்சு, ஃபுல்லாக முந்திரியை போட்டு வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அதை நம்ம அப்புறமா நம்ம முடிச்ச ஷூட்டிங் முடித்தோன்னே கண்டிப்பாக நான் ட்ரை பண்ண போகிறேன். கத்திரிக்காய் தொக்கு ட்ரை பண்ணலாம். கலர்ஸ் யூஸ் பண்ணல, புளிப்பு மாடரேட் புளிப்பாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆந்திரா சிக்கன் ட்ரை பண்ணுவோம். ஆந்திரா சிக்கன் நம்ம பரோட்டாவோட சாப்பிட்டோம், தனியாக நம்ம ட்ரை டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லாவே இருக்குது, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் முன்னே நல்லாயிருக்கும். ஆந்திரான்ற பேர் வச்சுட்டு ஸ்பைசினஸ் கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்கும். டேஸ்ட் மீல்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். கேரளா சிக்கன் பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா கலரும் ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் என்னன்றத இப்போன்றதை விட இந்த ஸ்மெல்லு பார்த்தா தேங்காய் எண்ணெயில் செஞ்சதுனால அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டும் செம்ம டாமினேஷனாக இருக்கும், நல்லாவே இருக்குது. ஷூ பண்ணும்போது இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு, அந்த மசாலோட நல்லா பிளெண்ட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கேரளா சிக்கன். அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டியில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அள்ளி வீசி வச்சுருக்காங்க, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும். இந்த கவுச்சி வாட சுத்தமாக இல்லை, நம்ம போட்டி தான் சாப்பிட்றோமான்ற ஒரு சந்தேகத்துக்கு வர மாதிரி இருக்குது. பட் போட்டி தான் அது டேஸ்ட் வச்சு நல்லாவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸு, இது வந்து ஃபுல் ப்ரான்ஸு, செட்டிநாடு ப்ரான்ஸு. மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தபா ஃப்ரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் வந்து நம்ம மசாலா எங்கேன்றது தேட வேண்டியது இருக்குது, அந்த டேஸ்ட் வந்து நம்ம மசாலா எங்கேருந்து தேட வேண்டியது இருக்குது. பட் தபா ஃப்ரை சூப்பராக இருக்குது, வே ஆஃப் குக்கிங் நல்லாயிருக்கு. கொஞ்சம் அந்த கிரேவியாக பண்ணியிருந்தாங்கன்னு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வஞ்சரம் ஃபிஷ் பாருங்கள், எவ்வளோ பெருசு, நம்ம அப்படியே புட்டு எடுத்துடலாம்.
வஞ்சரம் ஃபிஷ் மேலே நல்லா வந்து ஃப்ளார்லாம் போட்டு சூப்பராக வந்து குக் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் மீல்ஸோட தான் செம்ம டாமினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக மீல்ஸ் இருக்குது. மீல்ஸோட மூட வந்த குழம்புங்களை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா கறி குழம்பு, மீல்ஸோடு வர்றது கறி குழம்பு. பீசஸ் கொடுத்துருக்காங்களா கறி குழம்புக்கு, சூப்பர். என்ன தான் மீல்ஸ் வாங்கினா மீல்ஸோட நம்மளுக்கு அந்த பீசஸ் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமே. பார்த்திங்கன்னா சிக்கன் பீசஸே கொடுத்துருக்காங்க. இதை பட்டும் படாமல் சாப்பிட்றதோட தளராக சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து குழம்பு வந்து சூப்பராக இருக்குது. அந்த திக்க கண்டென்ட்டில் இந்த கறி குழம்பு வந்து சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்ல சூப்பராக. சில இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும். இந்த இடத்துல திக்கான கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்பைசினஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் சான்ஸே இல்லை, அடித்து தூக்கியிருக்கோம். கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக இருக்குது, பட் டேஸ்ட் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பரை தட்டி போட்டிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். இதுவே நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் ஹை பீக்குக்கு போயிருக்கோம். நம்ம இன்னொரு வாய் போயிடலாம். இதோட கொடுத்த ஒரு பீஸ் குழம்பு பீஸ். சவுரியா ஊறி இருக்குது. மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை பஞ்சமே இல்லாமல் போட்டு விளாசிருக்காங்க. கலரும் அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு தாறுமாற போட்டு வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் வந்து ஹெர்ப்ஸு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. மசாலா வந்து ஹெர்ப்ஸ் வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. எனக்கு மீன் குழம்பு சான்ஸே இல்லை, வேறு லெவல். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மீன் குழம்பு. ஸ்பைசினஸ் மாடரேட்டாக இருந்தாலும் அந்த மீனோட ஃப்ளேவர் அப்படியே சாப்பிடும் போது ஒரு ஒரு ஜோஷாக இருக்குது. ரியலி வெரி நைஸ். கோபி 65 கொடுத்துருக்காங்க. கோபி 65 உண்மையாக சொன்னால் எனக்கு இதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை, பட் நல்ல கிறிஸ்பியாக நல்ல க்ரன்ச்சியாக ஒரு விஜிடேரியன் வந்து ஒரு சிக்கன் லெவலுக்கு நல்லா பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெஜிடேரியன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நல்லா வந்து எனக்கு அந்த பக்கம் போகவும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அட்லாஸ்ட் ரசம், ரசத்துக்கு போயிடலாம். ரசத்தில் பார்த்தீங்கன்னாலும் கொத்தமல்லி கருவேப்பிலைக்கு தேங்காய் துருக்கி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு போட்டு தாறுமாற போட்டுச்சுங்க. எனக்கு வந்து அந்த வே ஆஃப் குக்கிங்கு அந்த ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா ரசம் நான் வந்து சாப்பாடு ட்ரை பண்ண போகிறத தனியாக குடிச்சிட போகிறோம். வாவ், ரசம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் உப்பு கம்மி, டேஸ்ட் நல்லாவே இருக்குது. ரசத்தோட டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. எனக்கு வந்து இந்த ஹோட்டலில் டேஸ்டி தெரியல. எனக்கு பிடிச்சது பிடிக்காது நான் சொல்லிடுறேன். பிடிச்சது பார்த்திங்கன்னா ஹர்ப்ஸு, அதை நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற ஹர்ப்ஸை வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிஷ்ஷும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் குறைகள் நிறைகள், அதாவது கொஞ்சம் வந்து உப்பு கம்மி, கொஞ்சம் காரம் கம்மின்ற மாதிரி இருந்தாலும், பட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்குது. நான் கண்டினியூ பண்ண போகிறேன் சாப்பாடோட. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரை உங்களோட விடைபெறுது உங்கள் கார்த்திக்ஸ் வியூ. நம்ம கார்த்திக்ஸ் வியூ. ஓகேங்களா, பாய் நண்பா, பாய். யம்மியா, அங்கே பாரு என்ன பண்ணுறது. ஹலோ மேடம், போடுமா? கிரேவி எது எடுக்கலாம் தெரியல, எது எடுக்கலாம்? கண்டிப்பாக கோபி சிக்ஸ், கோபி கோபி வரமாட்டேன்னு 65 போகுது. ஓகே.